சீத்தலி பிராணாயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது அல்லது நம்ம வந்து ரொம்ப ஹீட்டான பிளேஸில் இருக்கும்போது நம்ம வந்து பாடியை கூல் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் இது. ஸோ இதை வந்து இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாயால் ப்ரீத் பண்ணி மூக்கால் ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ வாயால் ப்ரீதிங் பண்ணும்போது டங்கை வந்து வெளியே வச்சு டங்கை வந்து ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு அது ஒரு பைப் மாதிரி ஆயிரும். ஸோ அது வழியாக நீங்கள் வந்து காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் டங்கை உள்ளே வச்சுட்டு மூக்கு வழியாக காற்றை வந்து வெளியே விடணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீத்தலி பிராணாயமம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கணும். வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி க்ராஸ் லெக் பொசிஷனில் உட்காந்துக்கலாம். உங்களோட விரல்களை இந்த மாதிரி சின் முதிரையில் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல வந்து நார்மலாக ரெண்டு மூணு ப்ரெத் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் டங்கை வந்து வெளியே வச்சு ரோல் பண்ணிவிட்டு let your tongue be outside, roll your tongue, breathe in through your mouth, keep your tongue inside, close your mouth, breathe out through your nose. So in the madri ஒரு 10 முறை நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஒரு 10 times செய்யும்போது தான் அதோட பலன் வந்து நல்லாயிருக்கும். இந்த சீத்தலி பிராணாயமம் பண்ணுறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, வயிற்றில் வந்து ஆசிட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு, அல்லது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அல்சர் இருக்கவங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமான கோல்டு இருக்கவங்க, சைனஸ் இருக்கவங்க இதை வந்து பண்ணக்கூடாது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.